திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே திமுக தெற்கு ஒன்றிய பொருளாளராக பதவி வகித்த மாசி மர்ம நபர்களால் வியாழக்கிழமை இரவு வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரது கொலையை தொடர்ந்து எதிரிகளை கைது செய்ய கோரி அவருடைய உறவினர்கள் வெள்ளிக்கிழமை சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது அப்பகுதிவாசிகளின் கவனத்தை ஈர்த்து பரபரப்பை ஏற்படுத்தியது. மாசி நாகம்பட்டி குன்னம்பட்டியைச் சேர்ந்தவர். திமுக தெற்கு ஒன்றிய பொருளாளராக செயல்பட்டு வந்த அவர் மனை விற்பனை மற்றும் கட்டுமான தொழில்களிலும் ஈடுபட்டிருந்தார். மாசியின் மனைவி முத்துமாரி வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக இருக்கிறார். வியாழக்கிழமை மாலை தனது தோட்டத்தை பார்வையிட சென்ற மாசி இரவு தனது இருசக்கர வாகனத்தில் திரும்பும் போது நாகம்பட்டி சமத்துவபுரம் அருகே மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து வெட்டி கொலை செய்தனர். கொலையை தொடர்ந்து மாசியின் உடல் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மரணத்தின் பின்னணியில் மனை விற்பனை தொழிலில் ஏற்பட்ட போட்டி முக்கிய காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. மாசியின் உறவினர்கள் ஏற்கனவே மாசி அச்சுறுத்தல் தந்ததாகவும் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமை காரணமாகவே இந்த கொலை நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டினர். மாசியின் கொலை அவரது குடும்பத்தினரிடமும் அப்பகுதி மக்களிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எதிரிகளை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மாசியின் உறவினர்கள் நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடருவதாக கூறினர். இந்த சம்பவம் திமுக தரப்பிலும் அரசியலிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி போலீசார் மேலதிக விசாரணையை தீவிரமாக நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இருவர் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.